வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு மொச்சக்கொட்டை காய்கறி போட்ட கருவாட்டு குழம்பு செய்வது எப்படின்னு பார்ப்போம். வாழை கருவாடு எடுத்து வச்சுக்கிறோம், எந்த கருவாடுல வேணால் செய்யலாம். மொச்சக்கொட்டை, முள்ளங்கி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், குழம்பு தூள், அரைச்ச குழம்பு தூள், வீட்லேயே அரைச்ச குழம்பு தூள், தேங்காய், பூண்டு, எலுமிச்சம் அளவுக்கு புளி, வடகம், எண்ணெய், தேவையான அளவு உப்பு. பாத்திரம் சூடேறி போச்சு, எண்ணெயை சேர்த்துக்கும். வடகம் சேர்த்துக்கும், பூண்டு, பூண்டை வந்து இடித்து வச்சு, பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் வதங்கி போச்சு, தக்காளியை சேர்த்துக்கோங்க. மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கோ. முள்ளங்கி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இதெல்லாம் போட்டு, பலாக்கொட்டை இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சா நல்ல கருவாட்டு குழம்பு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். வந்து பசங்க சாப்பிடாத பசங்க கூட இதை சாப்பிடுவாங்க. வந்து இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு, மொச்சக்கொட்டைலாம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கும். காய் வேகிற வரைக்கும் நம்ம தேங்காயும் வெங்காயமும் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். புளியை வந்து இந்த கரைச்சி வச்சிருக்கு, தேங்காய் வெங்காயம் அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்குது. குழம்பு தூளை இதில் சேர்த்துக்கும். கரைச்சி வச்ச புளி கரைசலை இதில் சேர்த்துக்கும். தேவையான அளவுக்கு சேர்த்துக்க வேண்டாம் குழம்புக்கு வந்து தண்ணி. உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்துங்க. ஏற்கனவே கருவாட்டில் உப்பு இருக்கும். அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கும். மூடி போட்டு மூடி வச்சுக்கோ. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கருவாட்டை சேர்த்துக்குவோம். வாழை கருவாடு, கருவாடு வந்து கரைஞ்சி போயிடும், அதனால தான் குழம்பு கொதி வந்த பிறகு அதை சேர்க்கணும். கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். இன்னும்
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும்.